Hi, All About Accounting Viewers, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் BRS அதாவது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரணும்னா அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுற எல்லா நோட்ஸோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸோட சேர்த்து இந்த கிளாஸை ரிசன் பண்ணிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். BRS பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பட் BRSஓட கான்செப்டை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். சிம்பிளாக சொல்லணும்னா BRSல நாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் கேஷ்புக்கும் பாஸ்புக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் எதனால் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு நாம் ஒரு சில ஐட்டம்ஸை ஆட் பண்ணணும் அண்ட் ஒரு சிலதை மைனஸ் பண்ணணும். இதில் எதெல்லாம் ஆட் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே BRS ஓரளவு கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் BRSல ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணிடுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம BRS ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டில் த எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டாபிக் குள்ளே போயிடலாம். BRSல இன்வால்வ் ஆகிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா கேஷ்புக் அண்ட் பாஸ்புக். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை பற்றி பார்த்துடலாம். கேஷ்புக் அப்படின்னா நம்ம என்டிட்டியோட டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுற புக். BRSஐ பொறுத்த வரைக்கும் நாம் கேஷ்புக்கோட பேங்க் காலம் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். பாஸ்புக்னா நாம் பேங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பேங்க் வந்து அவங்களோட புக்ஸில் நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, கரெக்டா? அதுதான் பாஸ்புக். அதாவது பேங்க் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை அவங்களோட புக்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாஸ்புக். ஸோ கேஷ்புக்னா வந்து பிஸ்னஸ் என்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுற புக்கு அண்ட் பாஸ்புக்னா வந்து பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுற புக். இப்போது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது BRS அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ரெக்கன்சிலியேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிக்கன்சைல் அப்படின்ற அந்த டேர்மோட டெஃபினிஷனை நான் உங்களுக்காக ரீட் பண்ணுறேன். Reconcile means to identify or find out the differences between two different sources and eliminating the difference. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டாஸை எடுத்து அதை கம்பேர் பண்ணி அதோட டிஃப்ரென்சஸை கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறது தான் ரிக்கன்சிலியேஷன். ஸோ BRSல நம்ம கம்பேர் பண்ண போகிற ரெண்டு டேட்டா என்னலான்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அப்புறமா அது எதனால அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ BRSஓட டெஃபினிஷன் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இட் மீன்ஸ் த ஸ்டேட்மெண்ட் விச் ரெக்கன்சைல்ஸ் த பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் வித் த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஷோயிங் ஆல் த காசஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கும் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுற ஸ்டேட்மெண்ட்க்கு பேர் தான் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நாம் பார்க்க போகிறது நீட் ஃபார் ரெக்கன்சிலியேஷன், அதாவது எதுக்காக ரெக்கன்சிலியேஷன் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் நம்மளோட பிஸ்னஸ் என்டிட்டி பேங்க்கில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்களோ இல்லைனா டெபாசிட் பண்ணுறாங்களோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரெண்டு இடத்துல ரெக்கார்டாகும். ஒன்று வந்து பேங்க் காலம் ஆஃப் த கேஷ்புக் அண்ட் இன்னொன்று வந்து பாஸ்புக். அதாவது பேங்க் காலம் ஆஃப் த கேஷ்புக்கில் யார் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி ரெக்கார்ட் பண்ணும் அண்ட் பாஸ்புக்கில் வந்து பேங்க் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு இடம், ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் காலம் ஆஃப் த கேஷ்புக் அண்ட் செகண்ட் வந்து பாஸ்புக். இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல ரெக்கார்ட் ஆகும்போது ரெண்டு புக்ஸில் இருக்கிற பேலன்ஸும் வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்கணும், கரெக்டா? பட் கேஷ்புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பேங்க் புக்கில் வந்து அதாவது பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். அண்ட் வென் கேஷ்புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்குதுன்னா பாஸ்புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கன்சிலியேஷனுக்கான அவசியம் இருக்காது. பட் நாம் இந்த ரெண்டு புக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்சஸ் வந்துச்சுன்னா நாம் அதை ரெக்கன்சைல் பண்ணணும். அதாவது அந்த ரெண்டு புக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எதனால அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நீட் ஃபார் ரெக்கன்சிலியேஷன். இப்போது இந்த ரெண்டு புக்ஸுக்கு நடுவில் டிஃப்ரென்சஸ் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீசன்ஸ் ஃபார் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேஷ்புக் அண்ட் பாஸ்புக். ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேஷ்புக் அண்ட் பாஸ்புக் எதனால அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரெண்டு காரணத்தினால அந்த டிஃப்ரென்சஸ் அரைஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆன் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். செகண்ட் ஒன் வந்து எரர்ஸ் மேட் பை த பிஸ்னஸ் ஆர் பை த பேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைமிங் டிஃப்ரென்ஸ்னால பேலன்ஸ் எப்படி வேரியாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது 28th மார்ச் அன்னைக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் எவ்வளோ இருக்குன்னா 30,000,
டெபிட் பேலன்ஸ் இருக்கு அண்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து ஸோ ஆன் 28 மார்ச் வந்து 30,000 கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. அதாவது மார்ச் மாதம் 28ஆம் தேதி வந்து கேஷ்புக்லயும் பாஸ்புக்லயும் சேம் பேலன்ஸ் இருக்கு. இப்போ 29th மார்ச் அன்னைக்கு இந்த பிசினஸ் என்டிட்டி அவங்களோட வெண்டார் மிஸ்டர் ஒய்க்கு ₹10,000 செக் இஷ்யூ பண்றாங்க. இப்போ இந்த செக்கை இஷ்யூ பண்ண உடனே இந்த பிசினஸ் என்டிட்டி அவங்களோட கேஷ்புக்ல இந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க, அதாவது ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் 29th மார்ச் அன்னைக்கு பை மிஸ்டர் ஒய் ₹10,000 நம்ம செக் கொடுத்ததை ரெக்கார்ட் பண்ணிடுறோம் உடனே. அதுக்கப்புறமா இந்த மந்த்ல வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை. ஸோ அஸ் ஆன் 31st மார்ச் என்ன பேலன்ஸ் இருக்கும்னா 30,000 - 10,000 20,000 தான் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக். ஆனா நம்மளோட இந்த மிஸ்டர் ஒய் அதாவது வெண்டார் வந்து இன்னும் அந்த செக்கை வந்து கலெக்ஷனுக்காக அவர் வந்து டெபாசிட் பண்ணல. ஸோ பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேலன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கவே குறைஞ்சிருக்காது. ஸோ அஸ் ஆன் 31st மார்ச் வந்து பேலன்ஸ் வந்து 30,000 இருக்கும். இப்போ இந்த பிசினஸ் என்டிட்டியோட வெண்டார் அதாவது மிஸ்டர் ஒய் வந்து 2nd ஏப்ரல் தான் செக்கை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த சேம் டே வந்து செக்கும் கிளியர் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் வந்து பாஸ்புக்ல 2nd ஏப்ரல் அன்னைக்கு தான் டெபிட் பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ 31st மார்ச் அன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் வந்து 20,000 ரூபாய் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து 30,000 ரூபாய். இப்போ இங்க ஒரு 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது நம்மளோட பாஸ்புக் காட்டுற பேலன்ஸ் வந்து கேஷ்புக்கை விட 10,000 ரூபாய் அதிகமா இருக்கு. இந்த 10,000 ரூபாய் டிஃபரன்ஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் என்டிட்டியும் பேங்கும் ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண டைமிங் டிஃபரன்ஸ்னால தான். இப்போ டைமிங் டிஃபரன்ஸ்னால கேஷ்புக்கும் பாஸ்புக்கும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும், கரெக்ட்? அடுத்து நாம ஜென்ரலா என்னென்ன டிரான்சாக்ஷனால டைமிங் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஐட்டம்ஸ் தட் காஸ் டைமிங் டிஃபரன்ஸ் இன் ஜென்ரல். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட், அதாவது இப்போ நாம கடைசியா பார்த்த அந்த எக்ஸாம்பிள் தான். செகண்ட் ஒன் வந்து செக் டெபாசிட்டட் வித் பேங்க் பட் நாட் கிளியர்டு. இது என்னன்னா நம்ம கஸ்டமர் நமக்கு செக் தந்த உடனேயே நாம கேஷ்புக்ல ரெக்கார்ட் பண்ணிடுவோம், பட் நாம செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ண அப்புறம் கிளியர் ஆக சம்டைம்ஸ் 2 to 3 days ஆகும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டிரான்சாக்ஷன் டைமிங் டிஃபரன்ஸ் ஏற்படுறதுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் பை த பேங்க். இன்கேஸ் நாம ஓடி அக்கௌண்ட் பேங்க்ல மெயின்டைன் பண்ணோம்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, செக் கலெக்ஷன் சார்ஜஸ், ஆனுவல் சார்ஜஸ், செக் பவுன்ஸ் சார்ஜஸ், இந்த மாதிரியான நிறைய சார்ஜஸ் நம்ம அக்கௌண்ட்ல சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நமக்கு இது எப்போ தெரியும்னா பாஸ்புக் பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது தான். அதனால அந்த குறிப்பிட்ட டைம் கேப்ல நம்ம பாஸ்புக்ல இருக்கிற பேலன்ஸ் கேஷ்புக்ல இருக்கிற பேலன்ஸை விட கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த், அமௌண்ட் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் த பேங்க் அக்கௌண்ட். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா ஒரு என்டிட்டியோட டெட்டாஸ் பேமெண்ட்டை டைரக்டா பேங்க்கு அதாவது இன்டர்நெட் பேங்கிங் மூலமா சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல பிசினஸ் என்டிட்டிக்கு எப்போ தெரிய வரும்னா பாஸ்புக் காப்பி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தான். இப்போ நமக்கு பாஸ்புக் ஆன்லைன்லயே பார்க்குற ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர் டைரக்டா பே பண்ணும்போது பாஸ்புக்ல ஹையர் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன் கலெக்டட் பை பேங்க். ஒரு சில டைம்ஸ் கஸ்டமரோட சார்பில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன் கலெக்ட் பண்ணும். இந்த டீடைல்ஸ் கஸ்டமருக்கு எப்போ தெரிய வரும்னா பாஸ்புக் பார்க்கும்போது தான். ஸோ அந்த ஒரு டைம் கேப்ல ரெண்டு பேலன்ஸ்க்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். சிக்ஸ்த் ஒன் என்னன்னா டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் ஆன் பிஹாப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி பேங்க்ல இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நாம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், பேங்க் வந்து கரெக்டாக அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மந்தும் 5th அன்னைக்கு ₹5,000 பே பண்ணணும்னா நம்ம பேங்க்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், அவங்க அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக நடக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டைமிங் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 7th, டிஸ்ஆனர் ஆஃப் அ பில் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். ஒரு என்டிட்டி டிஸ்கவுண்ட் பண்ண பில்லை மெச்சூரிட்டி டேட்ல பேங்க் ரியலைஸ் பண்ணும்போது அந்த பில் டிஸ்ஆனர் ஆகிடுச்சுன்னா பேங்க் அந்த என்டிட்டியோட பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவாங்க டிஸ்ஆனரான அந்த அமௌண்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த என்டிட்டி இதை பாஸ்புக் பார்க்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் டிஃபரன்ஸ் காஸ் பண்ணும். இப்போ நாம எதனாலலாம் டைமிங் டிஃபரன்ஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இது ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட் தான், இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால டைமிங் டிஃபரன்ஸ் ஏற்படலாம். டிஃபரன்சஸ் ஆஸ் பர் கேஷ்புக் அண்ட் பாஸ்புக் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து எரர்ஸ். ஸோ அதனால டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் என்னலாம்னா ஒன்று ஒமிஷன், செகண்ட் ஒன் வந்து ராங் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், தேர்ட் ஒன் வந்து ராங் டோட்டலிங். ஒமிஷன் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுறது. ராங் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது டெபிட் பண்ண வேண்டியதை கிரெடிட் பண்றது இல்லைனா கிரெடிட் பண்ண வேண்டியது டெபிட் பண்றது, இந்த மாதிரியான எரர்ஸ். ராங் டோட்டலிங், சில நேரம்
டோட்டல் பண்றதுல கூட எரர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாம பிஆர்எஸ் ஓட நீட் அண்ட் எதனால கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் இடையில டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம நம்மளோட மெயின் டாபிக், அதாவது பிஆர்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸோட மீனிங்கை நாம புரிஞ்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இனிமே நாம வந்து கேஷ் புக்கு சிபி அப்படின்ற ஷார்ட் ஃபார்மும் பாஸ்புக்கு பிபி அப்படின்ற ஷார்ட் ஃபார்மும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா கேஷ் புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும், அதாவது நம்மளோட கேஷ் பேங்க்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னா பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், பிகாஸ் நம்மளோட மணி பேங்க் கிட்ட இருக்கு, ஸோ பேங்க் நமக்கு ஓ பண்ணுவாங்க. தேர்ட், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆர் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இது அப்படியே ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கோட ஆப்போசிட். ஸோ இங்கே வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கு, தெர்ஃபோர் ஆப்போசிட் இங்கே வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும், கரெக்டா? ஏன்னா நம்ம பேங்க் கிட்ட இருந்து மணி வாங்கியிருக்கோம். ஃபைனல் ஒன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆர் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இதில் பாஸ்புக் டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், பேங்க் நமக்கு எக்ஸ்ட்ராவாக மணி கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? இப்போ நம்ம பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஆர்எஸ் ஆஸ் ஆன் அந்த குறிப்பிட்ட டேட்டை போடணும். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், ருபீஸ், ருபீஸ். இந்த ஃபர்ஸ்ட் காலமில் வந்து எந்தெந்த ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அது வரணும். அண்ட் இந்த செகண்ட் காலமில் வந்து நம்ம எந்தெந்த ஐட்டம்ஸை வந்து டிடெக்ட் பண்ண போகிறோமோ அது வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் பாஸ்புக். இது வந்து நம்மளோட கொஸ்டின் பிரகாரம் மாறும். இஃப் கொஸ்டினில் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே ஆரம்பிப்போம், இல்லைனா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த பேலன்ஸை வந்து பிளஸ் காலமில் எழுதணுமா மைனஸ் காலமில் எழுதணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும், கரெக்டா? ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் பாஸ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா பிளஸ் சைன் இருக்கிற இடத்துல எழுதணும். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆர் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆர் பாஸ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் காலமில் எழுதணும். நெக்ஸ்ட், ஐட்டம்ஸ் தட் நீட் டு பி ஆடட். ஸோ நாம் வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோமோ அதெல்லாம் இந்த காலமில், ஃபர்ஸ்ட் காலமில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐட்டம்ஸ் தட் நீட்ஸ் டு பி டிடெக்டட், அதாவது எந்தெந்த ஐட்டம்ஸை வந்து நாம டிடெக்ட் பண்ணணும், அதாவது ரெக்கன்சைல் பண்ணுறதுக்காக டிடெக்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த செகண்ட் காலம், அதாவது மைனஸ் காலமில் எழுதணும். இப்போது நாம் வந்து ரெண்டு சைட்ஸுமே வந்து டோட்டல் பண்ணணும், எந்த டோட்டல் ஜாஸ்தி இருக்குதோ ஸோ அதை வந்து ரெண்டுலேயுமே எழுதிக்கிட்டு நாம வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எய்தர் பிளஸ் சைன் இருக்கிற அந்த காலமில் பேலன்ஸ் வரலாம், இல்லைனா மைனஸ் சைன் இருக்கிற இந்த காலமில் ஆன்சர் வரலாம். ஸோ இது வந்து நாம் வந்து அரைவ் பண்ணுற பேலன்ஸ், அதாவது இங்கே கேஷ் புக்கில் ஆரம்பித்தோன்னா இங்கே பாஸ்புக்கில் முடிப்போம், இங்கே பாஸ்புக்கில் ஆரம்பித்தோன்னா இங்கே கேஷ் புக்கில் முடிப்போம். ஸோ இப்போ நாம் முடிக்கும்போது இந்த பிளஸ் சைன் இருக்கிற இடத்துல பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸை டினோட் பண்ணும், அண்ட் மைனஸ் சைன் இருக்கிற இடத்துல வந்து பேலன்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபேவரபிள் பேலன்ஸை டினோட் பண்ணும். ஏன் பிளஸ் சைன் இருக்கிற இடத்துல பேலன்ஸ் வந்தா வந்து அது வந்து அன்ஃபேவரபிள்னு சொல்றோம்னா மைனஸ் சைன் சைடோட டோட்டல் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது தான் நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து பிளஸ் சைடில் கிடைக்கும், கரெக்டா? ஸோ மைனஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ மைனஸ்ல பேலன்ஸ் வரும்போது நாம வந்து அதை ஃபேவரபிள்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், அது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தட். இப்போ பிஆர்எஸோட ஃபார்மேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பிஆர்எஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான பிஆர்எஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். நாலு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதுல வந்து ஒரு டேப்லெட் பண்ணிருக்கோம், என்னன்னா என்ன கொடுப்பாங்க அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுப்பாங்க, அந்த டைம்ல நாம வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுப்பாங்க, நாம அப்போ வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிக்கணும். தேர்ட் வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுப்பாங்க, நாம வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கண்டுபிடிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நாம நம்மளோட கோர் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம், அதாவது எந்த ஐட்டமை ஆட் பண்ணணும் அண்ட் எந்த ஐட்டமை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணி நாம இப்போ படிக்க போறோம். இது வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்த ஐட்டம்ஸ், எதனாலலாம் டைமிங் டிஃபரன்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக பார்த்த ஐட்டம்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நம்மளோட கொஸ்டின்ஸ்லயும் கொடுப்பாங்க. அப்போ என்ன மாதிரி நாம வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன், அதாவது நாலு விதமான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம எப்படி வந்து அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார் மார்க் போட்டிருக்கேன், இங்க ஹேஷ் மார்க் போட்டிருக்கேன், கரெக்டா? ஸோ ஸ்டார் மார்க் என்ன டினோட் பண்ணுதுன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத டினோட் பண்ணுது. அண்ட் ஹேஷ் மார்க் என்ன டினோட் பண்ணுதுன்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டினோட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், ஆரோ டெக்னிக்னு கூட வச்சுக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து எதை ஆட் பண்ணணும் எதை டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துருக்கும் போது இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னா
நாம் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து நம்ம டினோட் பண்ணணும். அதாவது கேஷ்புக்லேருந்து பாஸ்புக்கு நாம் போக போகிறோம். ஸோ கேஷ்புக் ஃபர்ஸ்ட் லெஃப்டில் எழுதணும் அண்ட் பாஸ்புக் வந்து ரைட் சைடில் எழுதணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இப்போ வந்து நம்மளோட பிசினஸ் என்டிட்டி வந்து செக்கை இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஆனால் நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த செக்கை வந்து இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து கேஷ்புக்கில் தான் ரெக்கார்ட் ஆகும், கரெக்டாக. கேஷ்புக்கில் வந்து நாம் வந்து நம்மளோட பேலன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம், ஆனால் பாஸ்புக்கில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டே ஆயிருக்காது. ஸோ நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் வந்து கம்மியாகிறது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக நாம் வந்து இந்த ஆரோவை வந்து கீழே நோக்கி வரைகிறோம். ஸோ நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது பிகாஸ் வி ஹவ் இஷ்யூட் செக். இப்போ வந்து நாம் வந்து கேஷ்புக்கில் வந்து பாஸ்புக்கு ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்குது, கரெக்டாக. இதை வந்து நம்ம பாஸ்புக்கு நிகராக எடுத்துகிட்டு போனோம்னா நாம் வந்து இந்த ஆரோவை வந்து மேலே நோக்கி வரைஞ்சாதான் பாஸ்புக்கு ஈக்குவலாக வர முடியும், கரெக்டாக. ஸோ இந்த ஆரோ வந்து மேலே நோக்கி வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐட்டமை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேஷ்புக்லேருந்து நம்ம செக் இஷ்யூ பண்ணுறதுனால நம்மளோட பேலன்ஸ் குறையுது. ஸோ நம்ம அதை வந்து பாஸ்புக்கோடு ரெக்கன்சைல் பண்ணோம்னா அந்த ஐட்டமை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன் பார்க்கலாம். செக் டெபாசிட் வித் த பேங்க் பட் நாட் கிளியர்ட். இது என்னன்னா நாம் வந்து நம்மளோட கஸ்டமர் கொடுத்த செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், பட் அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days எடுக்கலாம். அந்த டைம் கேப்பில் வந்து நாம் வந்து ரெக்கன்சைல் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ண உடனே நம்மளோட கேஷ்புக்கில் நம்மளோட பேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், கரெக்டாக. ஸோ அதனால தான் அப்வர்ட் ஆரோ போட்டிருக்கிறோம். பட் நம்மளோட பாஸ்புக்கில் வந்து அது ரிஃப்ளெக்டே ஆகிருக்காது. அதனால நம்மளோட பாஸ்புக் கூட ரெக்கன்சைல் பண்ணும்போது நாம் வந்து நம்மளோட கேஷ்புக்கில் இருக்கிற பேலன்ஸ் கூட இந்த செக் டெபாசிட்டட் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதாவது வந்து நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ இதுக்கு நிகர அதை எடுத்து வரதுக்கு நம்மளோட ஆரோவை வந்து கீழ் நோக்கி வரையணும். ஸோ அது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்பவுமே வந்து நாம் வந்து ஆட் பண்ணணுமா டிடெக்ட் பண்ணணுமா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுற அந்த ஆரோ வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி தான் வரையணும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி வரைஞ்சோம்னா என்டையர்லி தப்பாக போயிடும். தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் பை த பேங்க். இப்போவும் கேஷ்புக் பாஸ்புக் எழுதிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன் என்ன ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்புக்கில் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ பாஸ்புக்கில் நம்மளோட பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நாம் வந்து அந்த பேலன்ஸ்க்கு ஈக்குவலாக நம்மளோட கேஷ்புக் எடுத்து வர்றதுக்காக நாம் வந்து கீழே நோக்கி வரணும். ஸோ அதாவது வந்து டிடெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த கான்செப்டில் கிரிப் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம், அமௌண்ட் டைரக்ட்லி டெபாசிட் இந்த பேங்க் அக்கௌண்ட். அதாவது இதுலேயும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பாஸ்புக்கில் தான் நம்மளோட பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஷ்புக்கோட பேலன்ஸ் வந்து பாஸ்புக்கோட ரெக்கன்சைல் பண்ணணும்னா நாம் மேலே நோக்கி வரணும். ஸோ ஆட் பண்ணணும் அந்த ஃபிகரை. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடன் கலெக்டட் பை பேங்க். இங்கேயும் கேஷ்புக் பாஸ்புக் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்புக்கில் தான் இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ பாஸ்புக்கில் பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட்டோட ரெக்கன்சைல் பண்ணோன்னா நாம் வந்து மேல் நோக்கி பயணிக்கணும், அதாவது ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்புக்கில் தான் எஃபெக்ட் இருக்கும் அண்ட் பாஸ்புக்கில் பேமெண்ட்னால நம்மளோட பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நிகராக நம்மளோட கேஷ்புக் எடுத்து வர்றதுக்காக நாம் வந்து அதை டிடெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம டவுன்வர்ட் ஆரோ போட்டு அதை டிடெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் வந்து டிஸ்ஹானர் ஆஃப் அ பில் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். இதில் என்ன ஆகும்னா பாஸ்புக் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்து வர்றதுக்கு டிடெக்ட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நாம் வந்து ஆட் ஆர் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் சிம்பிளான வே என்னன்னா இந்த செகண்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்புக்லேருந்து கேஷ்புக்கு ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பாஸ்புக் லெஃப்ட் சைடில் அண்ட் கேஷ்புக் ரைட் சைடில் எழுதணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். தேர்ஃபோர் என்ன ஆகும், கேஷ்புக்கில் ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை நோக்கி வரணும்னா நாம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஆரோவை வரையணும். அப்போ என்ன, அது டவுன்வர்ட்ஸ் நோக்கி ட்ராவல் பண்ணும். தேர்ஃபோர் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைப்புக்கு ஆட் பண்ணோம் அண்ட் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க, நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். இதே இது செகண்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா நாம் நம்மளோட பிரின்சிபல் அப்ளை பண்ணோன்னா ஆட் பண்ணுற மாதிரி வருது, கரெக்டாக. ஸோ இதே இது போன டைப் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட சம்ஸ் இதை அப்படியே அப்ளை பண்ணால் போதும், கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பிஆர்எஸ் சம்ஸில் வந்து 4 types பார்த்தோம், ஆனால் நீங்கள் வந்து 2 types தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா, அண்ட் செகண்ட் டைப் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருந்தாங்கன்னா. இதில் வந்து என்னன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் கொடுத்துருந்தாலும் சேம் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான்.
ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு எழுதும் போது ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளஸ் சைன் இருக்கிற அந்த காலம்ல வந்து அந்த ஃபிகர் எழுதணும், அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மைனஸ் இருக்கிற அந்த அந்த காலம்ல எழுதணும். அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து ஃபேவரபிள் கொடுத்துருந்தாலும் சரி அன்ஃபேவரபிள் கொடுத்துருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் வந்து இதே ட்ரீட்மெண்ட் தான். கொடுத்துருக்கிற அந்த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா அப்படிங்கிறத பொறுத்து பிளஸ் ஆர் மைனஸ் காலத்தில் எழுதி ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம படித்த இந்த என்டையர் கான்செப்ட்ஸை வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததை விட இன்னும் நீங்கள் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு மொத்தம் 4 இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா டீலிங் வித் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அதாவது கேஷ் புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் வச்சு ஆரம்பித்து எப்படி பாஸ்புக்கோட பேலன்ஸை வந்து நாம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் மிஸ்டர் வினோத் ப்ரிப்பேர் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆஃப் March 31, 2017. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ₹50,000. செகண்ட் செக் இஷூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் ₹6,000. தேர்ட் வந்து த பேங்க் ஹேட் டைரக்ட்லி கலெக்டட் டிவிடெண்ட் ஆஃப் ₹8,000 அண்ட் கிரெடிட்டட் டு த பேங்க் அக்கௌண்ட் பட் வாஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். Fourth one, bank charges of ₹400 were not entered in the cash book. Fifth one, a check for ₹6,000 was deposited but not collected by the bank. So, இப்போ வந்து நாம வந்து ஒவ்வொரு ஐட்டமா பார்க்கலாம். So, first வந்து bank balance as per cash book ₹50,000. நாம வந்து BRS ஓட ஃபார்மேட் போட்டுக்கலாம். BRS of Mr. Vinod as on 31st March 2017, serial number, particulars, பிளஸ் அண்ட் மைனஸ் இதுதான் ஃபார்மேட். பட் வெதர் டு ஆட் ஆர் டிடெக்ட் அப்படின்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த காலம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த படித்த அந்த டெக்னிக் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணுமா டிடெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த காலம்ஸில் எழுதலாம். ஸோ நம்மளோட ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் ஆட் அண்ட் மைனஸ் இந்த இவ்வளோ 4 காலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கை வந்து நாம எழுதிடலாம். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ அதை வந்து பிளஸ் சைடில் எழுதணும், எவ்வளோ 50,000. அடுத்தது செக் இஷூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் ₹6,000. ஸோ இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கேஷ் புக்லேருந்து பாஸ்புக்கு ட்ராவல் பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ கேஷ் புக் லெஃப்ட்லையும் பாஸ்புக் வந்து ரைட் சைட்லையும் எழுதணும். ஸோ அது நாம எல்லாத்துக்குமே எழுதிக்கலாம், கேஷ் புக் பாஸ்புக். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக் இஷூட் பட் நாட் ப்ரெசென்டட். ஸோ நாம் செக் இஷ்யூ பண்ணிட்டோம் பட் நம்மளோட வெண்டர் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணல, தேர்ஃபோர் நம்மளோட கேஷ் புக்கில் என்னாகும் அதோட பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் பாஸ்புக்கில் அதோட இம்பேக்ட் இருக்காது. ஸோ அது கூட ரெக்கன்சைல் பண்ணும்போது நாம் மேல் நோக்கி போகணும். ஸோ அதாவது ஆட் பண்ணணும், தேர்ஃபோர் அந்த அமௌண்ட் அதாவது 6,000 வந்து நாம் ஆட் பண்ணணும். அடுத்து த பேங்க் ஹேட் டைரக்ட்லி கலெக்டட் டிவிடெண்ட் ஆஃப் ₹8,000. பேங்கே வந்து டிவிடெண்டை கலெக்ட் பண்ணும்போது பாஸ்புக்கோட பேலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நாம் வந்து கேஷ் புக்கை வந்து பாஸ்புக் கூட ரெக்கன்சைல் பண்ணணும்னா இதுக்கும் வந்து மேல் நோக்கி போகணும், அதாவது ஆட் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ? ₹8,000. இப்போது அடுத்த டிரான்சாக்ஷன், பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ₹400 வேர் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். அதாவது ₹400 பேங்க் சார்ஜ் வந்து இன்னும் கேஷ் புக்கில் என்டர் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது பாஸ்புக்கில் தான் என்டர் ஆகியிருக்கும், கரெக்டாக. ஸோ பாஸ்புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது கம்மியாகும். இப்போது நாம் வந்து கேஷ் புக்கை பாஸ்புக் கூட ரெக்கன்சைல் பண்ணணுன்னா கீழே நோக்கி வரணும், அதாவது நாம் வந்து டிடெக்ட் பண்ணணும். அமௌண்ட் எவ்வளோ? ₹400. அடுத்து எ செக் ஆஃப் ₹6,000 வாஸ் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட். ஸோ செக்கை வந்து நாம் டெபாசிட் பண்ணிட்டோம், அப்போது நம்மளோட கேஷ்புக் பிரகாரம் அதோட பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் நம்மளோட பாஸ்புக்கில் அதோட எஃபெக்ட் வந்திருக்காது. ஸோ அது கூட ரெக்கன்சைல் பண்ணும்போது நாம் கீழே நோக்கி தான் வரணும், அதாவது டிடெக்ட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்து 6,000. இப்போது நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ரெண்டு சைடையும் டோட்டல் பண்ணணும். இப்போது ஹையஸ்ட் டோட்டல் இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காலம் தான். ஸோ அதோட டோட்டல் எவ்வளோ? 64,000. அதனால் மைனஸ் காலமும் நம்ம 64,000 போட்டுக்கலாம். அப்போ நம்மளோட பேலன்ஸ் புக்கு இந்த மைனஸ் இருக்கிற காலமில் வரும், எவ்வளோ? 57,600. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இது வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இப்போது இது வந்து நெகட்டிவ் சைடில் வர்றதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 2, அதாவது டீலிங் வித் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். இது வந்து நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட அப்படியே உல்ட்டா பண்ணியிருக்கிறோம். அதாவது பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து என்னென்னா 57,600,
அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் சம்மோட ஆன்சர் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் வந்து 57,600. இப்போ இந்த 57,600 வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு எப்படி நாம வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது இந்த சம்ல பாக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ நான் இந்த கொஸ்டினை திரும்ப வாசிக்கல, டைரக்டா நம்ம சொல்யூஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் 57,600 ஃபேவரபிள், ஸோ பிளஸ் சைட்ல போடணும். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ்புக்ல இருந்து கேஷ்புக் நோக்கி போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல வந்து பாஸ்புக் எழுதணும் அண்ட் ரைட் சைட்ல வந்து கேஷ்புக் எழுதணும், சேம் ஃபார் ஆல் த கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, செக் இஷூட் பட் நாட் பிரசன்ட் ஃபார் பேமெண்ட் ருபீஸ் 6,000. ஸோ நம்மளோட கேஷ்புக்கோட பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதனால இதை நோக்கி ரெக்கன்சைல் பண்ணணும்னா நாம வந்து கீழே நோக்கி வரணும், அதாவது டிடெக்ட் பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட், 6,000 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன, த பேங்க் ஹேட் டைரக்ட்லி கலெக்டட் டிவிடன், அதனால பாஸ்புக்கோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம கேஷ்புக் நோக்கி வரணும்னா டிடெக்ட் பண்ணணும் எவ்வளோ, 8,000 ருபீஸ். நெக்ஸ்ட் என்ன, பேங்க் சார்ஜஸ் ஆஃப் ருபீஸ் 400 வேர் நாட் என்டர்ட் இன் த கேஷ்புக். ஸோ முதல் பாஸ்புக்கில் நம்மளோட பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ கேஷ்புக் நோக்கி வரணும்னா நம்ம மேலே நோக்கி ஆட் பண்ணணும் எவ்வளோ, 400. அடுத்தது, எ செக் ஆஃப் 6,000 வாஸ் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை த பேங்க். ஸோ டெபாசிட் பண்ண உடனே நம்மளோட கேஷ்புக் இன்க்ரீஸ் ஆகிடும், பட் பாஸ்புக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து ரெக்கன்சைல் பண்ணணும்னா நாம் மேலே நோக்கி வரணும், அதாவது ஆட் பண்ணணும் எவ்வளோ ரூபா, 6,000 ரூபா. ஸோ இப்போது நாம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம், எவ்வளோ டோட்டல், நம்மளோட பாசிட்டிவ் சைடில் தான் வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ 64,000, அதே இங்கேயும் போட்டுக்கலாம், 64,000. அப்போ பேலன்சிங் ஃபிகர் நம்மளோட நெகட்டிவ் சைடில் தான் வரும். ஸோ எவ்வளோ, 50,000. இப்போ இது நெகட்டிவ் சைடில் வர்றதுனால இது என்ன பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸ், ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மோட சொல்யூஷன் இருக்குது, அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சம்மோட சொல்யூஷன் இருக்குது. நம்ம இங்கே வந்து 50,000 ஆரம்பித்தோம், திஸ் இஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், அண்ட் த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சேம் தான். ஸோ நம்ம வந்து எவ்வளோ அரைவ் பண்ணோம், 57,600 வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அரைவ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் சம்மில் என்ன பண்ணோம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சேமாக வச்சுட்டு பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து 57,600 ஸ்டார்ட் பண்ணோம். நாம வந்து இப்போ முடிகிறது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 50,000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சேம் ஆன்சர் தான், பட் வந்து அப்படியே வந்து அப்சைட் டவுன் அவ்வளோதான். இப்போ தேர்ட் இல்லஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம், அதாவது டீலிங் வித் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். க்வெஸ்சன் என்னன்னா, ஆன் 31st March 2017 த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் ஆஃப் அகர்வால் ட்ரேடர்ஸ் ஷோட் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ருபீஸ் 118,100, தட் இஸ் ஓவர் டிராஃப்ட். ஆன் எக்ஸாமினிங் த கேஷ் புக் அண்ட் பாஸ்புக் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் செக்ஸ் ரிசீவ்ட் அண்ட் ரெக்கார்ட் இன் த கேஷ் புக் பட் நாட் சென்ட் டு த பேங்க் ஃபார் கலெக்ஷன் ருபீஸ் 12,400. Payment received from a customer directly by the bank rupees 27,300 but no entry was made in the cash book. Checks issued for rupees 175,200 not presented for payment. Interest of rupees 8,800 charged by the bank was not entered in the cash book. Prepare bank reconciliation statement. So first வந்து நம்ம வந்து ஃபார்மேட் போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட question எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், ஓகேவா. ஸோ இந்த 118,100 நாம் வந்து நெகட்டிவ் சைடில் எழுதணும். இப்போது நாம் வந்து கேஷ்புக்லேருந்து பாஸ்புக் நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், கேஷ்புக் லெஃப்ட்லேயும் பாஸ்புக் ரைட்லையும் எழுதணும், கரெக்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, செக் ரிசீவ்ட் அண்ட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக் பட் நாட் சென்ட் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன் 12,400. அதாவது நாம் வந்து செக் வந்து 12,400 ருபீஸ்க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் வந்து நாம் வந்து கலெக்ஷனுக்கு அதை டெபாசிட் பண்ணலை. அப்போ நம்ம ரிசீவ் பண்ண உடனே என்ன ஆகும்னா நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாஸ்புக் நோக்கி நம்ம ரெக்கன்சைல் பண்ணோன்னா அதை வந்து கீழ் நோக்கி வரணும், அதாவது டிடெக்ட் பண்ணணும் எவ்வளோ ரூபா, 12,400. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பேமெண்ட் ரிசீவ் ஃப்ரம் அ கஸ்டமர் டைரக்ட்லி பை த பேங்க். ஸோ பேங்க்ல வந்து ஒரு கஸ்டமர் டைரக்டாக 27,300 கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்புக் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து கேஷ்புக்லேருந்து மேல் நோக்கி வரணும், அதாவது ஆட் பண்ணணும் 27,300. அடுத்தது, செக் இஷ்யூட் ஃபார் 175,200 நாட் பிரசன்ட் ஃபார் பேமெண்ட். செக் இஷ்யூ ஆன உடனே கேஷ்புக் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும், பட் பாஸ்புக்கில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதை நோக்கி பயணிக்கும் போது நம்ம மேலே நோக்கி வரணும், அதாவது ஆட் பண்ணணும் 175,200. லாஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 8,800 சார்ஜ் பை த பேங்க் வாஸ் நாட் என்டர்ட் இன் த கேஷ்புக். ஸோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும்போது பாஸ்புக்கில் தான் கம்மியாகும் ஃபர்ஸ்ட். ஸோ அதை நோக்கி வரணும்னா நாம கீழே நோக்கி, அதாவது டிடெக்ட் பண்ணணும் எவ்வளோ, 8,800.
இப்போ அடுத்தது வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ பிளஸ் காலம்ல 2,02,500, அதே பேலன்ஸை வந்து மைனஸ் காலம்ல எழுதுறோம் 2,02,500. இப்போ நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் அப்போ எங்க வரும், மைனஸ் சைட்ல வரும், கரெக்டா? ஸோ மைனஸ் சைட்ல எவ்வளோ வரும், 63,200. இந்த 63,200 மைனஸ் சைட்ல வர்றதுனால ஃபேவரபிள் பேலன்ஸ், கரெக்டா? ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் எவ்வளோ, 63,200. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கில் ஆரம்பிச்சு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்கில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட், இப்போ நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபைனல் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம், அதாவது டீலிங் வித் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ கொஸ்டின் என்ன, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆஷா அண்ட் கோ ப்ரிப்பேர் அ பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆன் டிசம்பர் 31, 2017. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பை த பேங்க், செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட், செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் கிளியர்ட், ராங்லி டெபிட்டட் பை த பேங்க். நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக். ஸோ அந்த பேலன்ஸை நம்ம எங்கே எழுதணும், நம்மளோட மைனஸ் காலம்ல எழுதணும், கரெக்டா? ஸோ 20,000. இப்போ நாம் வந்து பாஸ்புக்லேருந்து கேஷ்புக் நோக்கி வரோம். ஸோ என்ன எழுதணும், பாஸ்புக் கேஷ்புக். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்புக்கில் தான் ரெடியூஸ் ஆகும், கரெக்டா? ஸோ பாஸ்புக்கில் வந்து நம்மளோட பேலன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம கேஷ்புக் நோக்கி ரெக்கன்சைல் பண்ணும்போது அதை ஆட் பண்ணணும். எவ்வளோ ரூபா, 2,000 ரூபாய். ஸோ 2,000 ரூபீஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேட் பை த பேங்க், 200. அதாவது டைரெக்டாக பேங்க் வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. ஸோ பாஸ்புக்கில் நம்மளோட பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இதையும் வந்து கேஷ்புக் நோக்கி நம்ம வந்து ஆட் பண்ணணும், எவ்வளோ, 200. அடுத்தது செக் இஷ்யூ பட் நாட் ப்ரெசன்டட், எவ்வளோ, 6,500. செக் இஷ்யூ பண்ணும்போது கேஷ்புக் ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை நோக்கி வரணும்னா நாம் வந்து கீழே நோக்கி வரணும், அதாவது டிடெக்ட் பண்ணணும், எவ்வளோ, 6,500. அடுத்தது செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் கிளியர்ட், 6,000. டெபாசிட் பண்ணும்போது நம்மளோட கேஷ்புக் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நோக்கி நம்ம ஆட் பண்ணணும், எவ்வளோ, 6,000. அடுத்தது ராங்லி டெபிட்டட் பை த பேங்க், ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேங்க் வந்து ராங்காக டெபிட் பண்ணிடுறாங்க. பேங்க் வந்து டெபிட் பண்ணுறாங்க, இந்த சென்ஸ் பாஸ்புக்கோட பேலன்ஸ் வந்து குறையும், ஸோ கீழே நோக்கி வரும். இப்போ இதை வந்து நம்ம கேஷ்புக் எடுத்துகிட்டு போகணுன்னா வி ஷுட் கோ அப்வர்ட்ஸ், அதாவது ஆட் பண்ணணும், எவ்வளோ ஆட் பண்ணணும், 500. இப்போ நாம் வந்து டோட்டல் பண்ணணும், எந்த சைடோட டோட்டல் அதிகமாக இருக்குது, மைனஸ் சைடோட டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ, 26,500. அதே டோட்டலை தான் நாம் ப்ளஸ் சைடுக்கும் எழுதணும், 26,500. இப்போ பேலன்சிங் ஃபிகர் நம்மளோட ப்ளஸ் சைடில் வரும், எவ்வளோ, 17,800. ஸோ இது ப்ளஸ் சைடில் வர்றதுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக் எவ்வளோ, 17,800. ஸோ இப்போது நாம் வந்து பிஆர்எஸோட கான்செப்ட் என்டையராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர்எஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிஆர்எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உதவிச்சுன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அக்கௌண்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து queries2tutor@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபவுட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் மேக் அக்கவுண்டிங் சிம்பிள்.